தமிழக அரசு சட்டக்கல்லூரிகளில் சட்டம் பயிலும் மாணவர்களின் அவல நிலை. உடனடி நடவடிக்கையில் உயர்நீதிமன்றம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இளைய தலைமுறையே நாளைய சமுதாயத்தின் தூண்களாக இருந்து இவ்வுலகை காக்க வல்லவர்கள் என்பது உண்மையே. ஆம், இன்றைய நாளில் பல்வகையில் கல்வியை கற்றுத்தேறும் மாணவர்களே அத்துறைகளை அலங்கரிக்கும் அலுவலர்களாக மாறி அச்சமுதாயம் என்னும் இயந்திரத்தை இயக்கும் நபர்களாக உள்ளனர். ஆம், மருத்துவத்துறை, பொறியியல் துறை, சட்டத்துறை, ஆசிரியர் துறை என பல வகையில் கல்வியை கற்கும் மாணவர்களுக்கு முறையான வகையில் கல்வி கற்பிக்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் பிற்காலத்தில் அவ்வகை பணிகளில் ஈடுபடும் பொழுது அவற்றில் சிறப்பாக செயல்பட்டு தங்கள் கடமையை சரிவர ஆற்ற முடியும். அவ்வாறு இல்லாமல் கல்வி கற்கும் நாட்களிலே அவர்கள் கல்வி கற்பதற்கு ஏதுவான சூழ்நிலை அமையாமல் தரமற்ற முறையில் அக்கல்வியை கற்க நேரிட்டால் அவ்வகை அரைகுறை படிப்பு ஆபத்தானதாக மாறி இச்சமுதாயம் பேரழிவிற்கு உள்ளாகிவிடும். ஆம், சரியான முறையில் கற்றுத்தேராத மருத்துவரால் சமுதாயத்தில் மனித உடல் நலத்தில் பேராபத்தும், பொறியாளர்களால் கட்டுமான பணி மற்றும் பொறியியல் துறையில் பெரிய அபாயப்போக்கும், சட்ட படிப்பாளர்களால் தரமற்ற சட்ட நடவடிக்கைகளும், மேலும் தரமற்ற ஆசிரியர்களால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வி நலன் பாதிப்பும் ஏற்பட்டுவிடும். எனவே எவ்வகை துறையில் எவ்வகை குறைபாடு இருப்பினும் கல்வித்துறை மட்டும் களங்கமற்றதாக கசடற்றதாக இருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளுவரும் கற்க கசடர கற்பவை என கற்பனவற்றை குற்றம் நீங்க பிழையில்லாமல் கற்றுத்தேர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு இருந்தால் மட்டுமே வருங்கால சமுதாயம் செழித்து விளங்க முடியும். இத்தகைய வகையில் கல்வித்துறையில் பல வகை சவால்கள் இருந்தாலும் அத்தகைய குறைபாடுகள் இன்னும் சரி செய்யப்படாமலேயே இத்துறை இயங்கி வருகிறது. அவ்வாறு தமிழக அரசு சட்டக்கல்லூரிகளில் மாணவர்கள் சிறப்பாக பயில்வதற்கு ஏதுவான சூழல் இல்லை என்றவாறான சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சாலி ஓரானர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு தொடரப்பட்ட இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கு தொடர்ந்தவர் மதுரையைச் சேர்ந்த சகா என்பவர். வழக்கின் சாரம், தமிழகத்தில் மதுரை, தேனி, திருச்சி, ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் அமைந்துள்ள அரசு சட்டக்கல்லூரிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறான போதுமான முழுநேர பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதால் சட்ட மாணவர்கள் தங்கள் சட்ட அறிவை முழுமையாக வளர்த்து கொள்ள முடியாத நிலை இருந்து வருவதாகவும், எனவே சட்ட மாணவர்கள் கல்வியில் எவ்வித குறைபாடும் ஏற்பட்டு விடாமல் காக்க உடனடியாக அவ்வகை பணிகள் நிரப்பப்பட்டு சட்ட மாணவர்களின் கல்வித்தரம் காக்கப்பட வேண்டும் என்றவாறு பொதுநலம் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இம்மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் சட்ட மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இச்சூழலுக்கு அதிருப்தி தெரிவித்து உடனடியாக உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் சட்டக்கல்லூரிகளில் பேராசிரியர் காலிப்பணியிட விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். கல்வித்துறை சமுதாயத்தின் கண் போன்றது என்பதை அறிவோம். களங்கமற்ற கல்வி கிடைத்திட உரிய பாதை அமைத்திடுவோம். தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.